வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன், நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா, டிஎம்எஸ் அவர்கள், யேசுதாஸ் அவர்கள்னு இவங்களை பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செலிப்ரிட்டிஸோட பார்ட் டூ வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி இன்னொருத்தரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் பிளேபேக் சிங்கர், சவுத் இந்தியன் சினிமாவில் த பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு பேர் வாங்கினவங்க. ஆமாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி பின்னணி பழகி வாணி ஜெயராம் அவர்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா தன்னோட குரலால சவுத் இந்தியன் சினிமாவையே கட்டி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்களுடைய பாடல்கள் இருக்கும். 1000க்கும் அதிகமான படங்கள்ல பாடியிருக்கிறாங்க. 20,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1000க்கணக்கான டிவோஷனல் சாங்ஸ் பாடியிருக்காங்க, ஆல்பம் சாங்ஸும் பாடியிருக்காங்க. இவங்களோட உண்மையான நேம் என்னன்னா கலைவாணி அப்படின்றது தான். வாணியம்மா 30 நவம்பர் 1945 தான் பிறந்திருக்காங்க. 1970s to 1990s அந்த பீரியட்ஸ்லலாம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் இசைஞானி இளையராஜா அவர்கள், எம்எஸ்வி அவர்கள், இவங்களுடைய சாய்ஸ்லாம் வாணியம்மாவை தான் இருப்பாங்களாம். வாணியம்மா தன்னோட கரியரில் எப்படி நுழைஞ்சாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, எப்படி மியூசிக் கற்றுக்கிட்டாங்க, எப்படி அவங்களுக்கு மியூசிக் மேலே ஆர்வம் வந்துச்சு, எப்படி சினிமா ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க, அவங்களோட முயற்சியெல்லாம் நிறையா விருதுகள் வேற வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அதை ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே வைரமுத்து அவர்களோட வரிகள்ல வாணி ஜெயராம் மற்றும் யேசுதாஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ண பாடல் தான் உலகம் முழுதும். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம வாணி அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கட்டி பிடிக்கும் காதல் சுக
கண்டத்தில் தட்டில் கெழுப்பு பூக்க அவங்களுடைய குரலுக்கு ரொம்பவே பேர் போனவங்களாம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, எவ்வளவு பெரிய கஷ்டமான சாங்ஸா இருந்தாலும் ஈஸியா அடாப்ட் ஆயிக்குவாங்களாம். ஒன் டைம் அவங்க மனசுக்குள்ள உள் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக பாடிடுவாங்களாம், பக்காவாக பாடிடுவாங்களாம். அதனால தான் 70s to 90s இந்த பீரியட்ஸ்லாம் முக்கியமான மியூசிக் டைரக்டர், லெஜண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் இசைஞானி இளையராஜா அவர்கள், MS விஸ்வநாதன் அவர்கள், இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வாணி ஜெயராம் அவர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாணி ஜெயராம் அவர்கள் கன்னடா, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், மராத்தி, ஒடியா, குஜராத்தி, ஹரியான்வி, அசாமீஸ் அண்ட் பெங்காலின்னு இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையும் பாடியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க இவங்க பாடியிருக்கிறாங்க. அந்த பெருமை அவங்களுக்கு என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். வாணி அம்மா தமிழ்நாட்டில் வெள்ளூர் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சிங்கிங்கில் நல்லாவே ட்ரெயின் அப் ஆனவங்களாம். ஸோ துரைசாமி ஐயங்கார் அப்படின்றவங்களுக்கும் பத்மாவதி அப்படின்றவங்களுக்கும் 5வது குழந்தையாக பிறந்திருக்காங்க. வாணி அம்மா கடலூர் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அப்படின்றவங்ககிட்ட தான் கர்நாடிக் மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்களாம். வாணி அம்மா தன்னோட சின்ன வயசில் ரேடியோ சிலோன் அப்படின்ற ஒரு சேனலை அடிக்கடி பார்ப்பாங்களாம். ஏன்னா அந்த சேனலில் தான் ஹிந்தி ஃபிலிம் சாங்ஸ் நிறையா போடுவாங்களாம். அதை பார்த்து பார்த்து வாணி அம்மாவுக்கு ஹிந்தி ஃபிலிமோட சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, இதுக்காகவே அந்த பாடல்களை அதிகமாகவே மனப்பாடம் செஞ்சாங்களாம். ரிப்பீட்டடாக ரேடியோவில் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். அப்படி கேட்டு கேட்டு தான் ஹிந்தி பட பாடல்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள மனப்பாடம் ஆகி பக்காவாக பாட ஆரம்பித்தாங்களாம். வாணி அம்மா தன்னோட 8 வயசில் தான் ஃபஸ்ட்டு மெட்ராஸில் உள்ள ஆல் இந்தியா ரேடியோவில் பப்ளிக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாணி ஜெயராம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பாஸ்கரன் அவர்களோட இயக்கத்தில் சிவகுமார் மற்றும் மேனகா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் உறங்காத நினைவுகள். இந்த படம் 1983 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் தண்ணீரில் மீனாட. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம வாணி அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட, ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட, கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. ஓடை தண்ணீரில் மீனாட,
பூதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட அடங்காத ஆசைகள் அதற்கேற்ற பாஷைகள் இதழ் சிந்தும் ஓசைகள் நான் கேட்க நீ கேட்க தோளோடு தோள் சேர்க்க ஓடை தண்ணீரில் மீனாட பூதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட பாடும் ராகங்கள் அதில் காணும் மோகங்கள் சுகமானதோ நீயாக நீர்மேகம் மானாக ஓடை தண்ணீரில் மீனாட பூதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல நம்ம வாணிஜெயராம் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். வாணிஜெயராம் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வாணிஜெயராம் அவர்கள் ஒரு பேங்க்ல வேலை பார்த்து தன்னோட மியூசிக்காக அந்த கவர்மெண்ட் ஜாபையே விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம வாணிஜெயராம் அவர்கள் ஒரு பேங்க் எம்ப்ளாயியா, அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். வாணியம்மா மெட்ராஸில் உள்ள குயின் மேரி காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மெட்ராஸ்லேருந்து லேட்டராக ஹைதராபாத் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1969 கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அகைன் அவங்க மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க. அப்பையும் அவங்க பேங்க் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்களாம். ஆனால் இவங்களுக்கு சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்றது அவங்க ஹஸ்பண்டுக்கு அதுக்கு முன்னாடி தெரியாதான். அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் வாணியம்மாவுக்கு சிங்கிங்கில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டோட உதவியால வாணியம்மா ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கையும் கத்துக்கிட்டாங்க. அந்த கிளாசிக்கல் சிங்கிங்ல கடுமையாவே பிராக்டிஸ் பண்ணாங்க. சோ அதனாலேயே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த பேங்க் ஜாபை விட்டுட்டு தன்னோட பேஷனா இருந்த சிங்கிங்க ப்ரொஃபஷனா மாத்திக்கிட்டாங்க. வாணியம்மாக்கு மியூசிக்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் இன்னுமே அதிகமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன நுணுக்கங்களை முதற்கொண்டு அவங்க எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிச்சாங்க. தும்ரி, காசல், பஜன் இப்படி பல வகையான மியூசிக்ல இருக்கிற நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1969 முத நம்ம வாணியம்மா பப்ளிக்கா ஒரு கச்சேரி பண்ணிருக்காங்க. வாணியம்மா கச்சேரி பண்ண அதே வருஷம் வசந்த் தேசாய் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளருக்கு நம்ம வாணியம்மாவை பத்தி தெரிய வருது. சோ அப்போ அவர் ஒரு மராத்தி ஆல்பம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆல்பத்திலேயே வாணிஜெயராம் அவர்களையும் பாட வச்சாரு. அந்த பாட்டு செம ஹிட் ஆகி மராத்தி மக்கள்கிட்டலாம் அதிகமா ரீச் ஆச்சு, நல்ல ஒரு ஃபேமஸும் கொடுத்துச்சு. இது மூலமாவே வாணியம்மாக்கு நிறைய பாப்புலரிட்டி கிடைச்சிச்சு. இன்னும் நீங்க வாணியம்மா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்துல கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படம் 1978 வெளிவந்துச்சு.
இளையராஜா அவர்களோட இசையில வாலி அவர்களோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் ஒரே நாள் உனை நான். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம வாணி அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பிடித்தமான பாடலா இருக்கும் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நம்ம வாணி ஜெயராம் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம்.
வாணி ஜெயராம் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாணி அம்மாவுடைய புகழ் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிச்சு. மக்கள் மத்தியில அதிகமாவே பாப்புலாரிட்டி கொடுத்துச்சு. வாணி அம்மா தெலுங்கு சினிமால பாடல்கள் பாடினதுக்கும் டிவோஷனல் சாங்ஸ் அதிகமா பாடினதுக்கும் அவங்களுடைய புகழ் உலகம் முழுதும் பெரியதாகவே பரவப்பட்டுச்சு. எங்கே போனாலும் நம்ம வாணி அம்மாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 1973 தான் ஃபர்ஸ்ட் வாணி அம்மா தன்னோட தெலுங்கு சாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அபிமான வந்துள்ளு அப்படின்ற ஒரு படத்துக்காக ஃபர்ஸ்ட் தெலுங்கு சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுத்த நந்தி அவார்டையும் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்காக நம்ம வாணி அம்மா வாங்கியிருக்காங்க. இப்படி தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்ட நம்ம வாணி அம்மா தமிழ் சினிமாவிலையும் பாட ஆரம்பிச்சாங்க. 1973 தான் தாயும் சேயும் அப்படின்ற ஒரு தமிழ் படத்துக்காக எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில தன்னோட ஃபர்ஸ்ட் சாங்கை தமிழ் படத்துல பாடியிருக்காங்க. என்னதான் அந்த பாட்டு வாணி அம்மா பாடின ஃபர்ஸ்ட் பாடலா இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு. நம்ம வாணி அம்மா பாடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பாட்டு அப்படின்னா அதே வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் தான் வீட்டுக்கு வந்த மருமகள். அந்த படத்துல இடம்பெற்ற ஒரு பாடலை நம்ம வாணி அம்மா பாடியிருப்பாங்க. அதுவும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸும் ஆச்சு. அதுக்கப்புறம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், விஜயகுமார், வி பாஸ்கர்னு அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமாக இருந்த இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அதிகமான நம்ம வாணி அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதிகமாக சான்ஸும் கொடுத்தாங்க. இதனால நம்ம வாணி அம்மாவுக்கு தமிழ் சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. நிறையா டைம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, வசந்த் தேசாய் அவர் தான் எனக்கு நிறையா தடவை மியூசிக் கற்றுக் கொடுத்தாரு. சினிமாவில் எப்படி பாடணும், எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்தவரே அவர் தான் அப்படின்னு நம்ம வாணி அம்மாவே நிறையா பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க. வாணி அம்மாட்ட உங்களுடைய குரல் எப்படி எப்போவுமே ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப மெலடியாக இருக்குது, கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது, அது எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம வாணி அம்மா ரொம்பவே சுவாரஸ்யமாக ஒரு பதில் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, எப்போவுமே ரெக்கார்டிங் அப்போ சென்னையிலேருந்து மும்பை, இல்லை மும்பையிலேருந்து சென்னை, இல்லை ஹைதராபாத், இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போகும் பொழுது நான் அதிகமாக ஃப்ளைட்டில் தான் போவேன். ஸோ அப்போது எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டு விண்டோ சீட்டும் வாங்கிடுவேன். இப்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் இயற்கை அப்படியே ரசிப்பேன், மேகம் காற்று எல்லாத்தையுமே நான் ரசிச்சுட்டே வருவேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசளவில் நான் ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதே ஃபீலோட அப்படியே நான் போய் ரெக்கார்டிங்லேயும் பாடுவேன். அதனால என்னவோ என்னுடைய குரல் இப்படி வந்துருச்சு, மற்றபடி நான் வேறு எதுவும் பெருசாலாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் வாணி ஜெயராம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கே விஜயன் அவர்களோட இயக்கத்தில் விஜயகாந்த் மற்றும் காயத்ரி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் ஆட்டோ ராஜா. இந்த படம் 1982 வெளிவந்துச்சு. சங்கர் கணேஷ் அவர்களோட இசையில, புலமைப்புத்தன் அவர்களோட வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ண பாடல் தான் கன்னி வண்ணம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம வாணி அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கண்கள் ரெண்டும் ஓதாப்பூ, கன்னி வண்ணம் ரோஜாப்பூ, கண்கள் ரெண்டும் ஓதாப்பூ, மலர்களும் வடிவிலே மாநாடு பூமோ. மலரிக
துளிகள் முத்தாரம் கொடுக்கின்றன. மையல் தரும் கையல் மாணிக்க கழுத்தோடு சூட்ட மலையருவில் தமிழ் கவியழகி வாழ்த்துக்கள் இசைக்கின்றது. கல்யாண திருநாளை காட்ட மன்மதனின் அம்புகளை தாங்காமல் தூங்காமல் தள்ளாடும் காலம் எது. கன்னி வண்ணம் ரோஜாப்பூ கண்கள் ரெண்டும் ரோதாப்பூ. கன்னி வண்ணம் ரோஜாப்பூ கண்கள் ரெண்டும் ரோதாப்பூ. கொஞ்சம் வரைந்தால் என்ன மாலை இந்த வேளை சந்திக்க கடிதங்கள் தீட்டு மறைவாய் அதை எழுதுகிறது யாருக்கும் தெரியாமலே. மடல் போடு நாம் கூடும் இடம் தன்மை கேட்டு தோரிகையும் காரிகையும் பூமி தாங்காது என் கையில் என்றாவது. மலர்களும் வடிவில் மாநாடு பூத்துமோ தேசிய விருது மட்டுமே சிறந்த பின்னணி பாடகி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்காக 3 தடவை வாங்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காங்களாம். அது எந்தெந்த ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, குஜராத் முதற்கொண்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2012 சவுத் இந்தியன் ஃபிலிம் மியூசிக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காகவே ஃபிலிம்ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வாணி அம்மா 3 தடவை தேசிய விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது எந்தெந்த படத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்துக்காக முதல் தேசிய விருது வாங்கினாங்க. 1980 சங்கராபரணம் படத்துக்காக 2வது தேசிய விருது வாங்கினாங்க. 1991 சுவாதி கிரணம் அப்படின்ற படத்துக்காக 3வது முறையா நம்ம வாணி அம்மா தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒரு படத்துக்காக ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அந்த படத்துல ஏழுஸ்வரங்கள் அப்படின்ற ஒரு பாடலை பாடினதுக்கு அப்புறம் MSV அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வாணியம்மா இந்த பாட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்காக தேசிய விருது கிடைக்கும், ஏன்னா அவ்வளோ அற்புதமா பாடிருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு தேசிய விருதை இந்த பாட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு MSV அவர்கள் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே எனக்கு முத தேசிய விருது வாங்கி கொடுத்த பாட்டுனா அது இந்த பாட்டு தான், அதுக்காக MSV அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு வாணி அம்மாவே ஒரு பேட்டியில ரொம்பவே ஆனந்தமா ஷேர் பண்ணிருப்பாங்க. தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அடைஞ்சே தீரணும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி தன்னோட பேஷனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் நம்ம வாணி அம்மா. சோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன்லயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம். வாணி அம்மா நமக்காக நிறைய கருத்துள்ள பாடல், தத்துவமான பாடல், இந்த மாதிரி நிறைய பாடல்களை நமக்காக அவங்களுடைய இனிமையான குரல்ல பாடி நமக்காக கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள்
செவன்டிஸ் எயிட்டிஸ்ல மட்டும் இல்லாம இனி வரப்போற ஜென்ரேஷனுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் அப்கமிங் சிங்கர்ஸுக்கும் வாணியமா ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி அற்புதமான பாடல்களை பாடி கொடுத்ததுக்கு நம்ம வாணியம்மாக்கு தான் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும். அண்ட் இந்த டீ டைம் ரேடியோ ஷோல நான் வாணியம்மாவை பத்தி பேசினதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். இன்னும் நீங்க வாணி ஜெயராம் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். தேவராஜ் மற்றும் மோகன் இவங்க ரெண்டு பேருடைய இயக்கத்துல ஸ்ரீபிரியா, சரத்பாபு மற்றும் வடிவுக்கரசி இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த படம் 1980 வெளிவந்துச்சு. சங்கர் கணேஷ் அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் மற்றும் ஜிக்கி இவங்க எல்லாரும் இணைந்து பண்ண பாடல் தான் நான் உன்னை நினைச்சேனே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம வாணி அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். நான் உன்ன நினைச்சே, நீ என்ன நினைச்சே, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நம்ம யாரு பிரிச்ச, ஒரு கோடு கிழிச்ச, ஒன்னான சொந்தம் ரெண்டாச்சு. ஒன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு, நீ இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு, அது மாயம் என்றாச்சு. நான் ஒன்ன நினைச்சு, நீ என்ன நினைச்சு, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நிறம் கெட்டு இப்போ வெட்ட வெளி ஆயாச்சு. நித்த நித்தம் பூத்தாயே நாம் பறிச்ச ரோசாவே, இனிமே எப்ப வரும் பூவாசம். செல்லம்மா சொல்லம்மா, நான் ஒன்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. ஒரு கோடு கேச்சா ஒன்னாலே
உன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு. நீ இல்லாம தானே அது மாயம் என்றாச்சு, அது மாயம் என்றாச்சு. நான் உன்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு தன்னாலே நெஞ்சு உண்டாச்சு. வெல்கம் பேக். டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோம் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க, ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் விகிலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய் பாய், டேக் கேர் அண்ட் சீ யூ சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.